ஹாய் ஆல், ஹாய் கண்மணிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ நோ ரொம்ப நாளாச்சு ஃபேஸ்புக் கண்மணிஸ் எல்லாத்தையுமே பார்த்து. ஸோ ஐ தாட் உங்கள் எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஹாய், நேற்று இன்ஸ்டாகிராம் லைவ் வந்திருந்தேன், எல்லாரையும் பார்த்தேன். ஸோ ரொம்ப நாளாச்சு ஃபேஸ்புக் வந்து போஸ்ட் எதுவுமே போடுறதில்லை அப்படின்றதுனால ஐ தாட் ஃபேஸ்புக் வரலாம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஃபேஸ்புக் லைவ் வர்றதுக்கான ரீசன் என்னென்னா, கொஞ்ச நாளாக நம்மளோட சீரியலில் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சரண்யா கேரக்டர் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, அண்ட் விக்ரம் கேரக்டருக்கும் சரண்யாவுக்கும் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்றதுனால நிறைய மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கிறத பார்க்க முடியுது ஃபேஸ்புக்கில். அண்ட் ஃபேஸ்புக்கில் நான் இதெல்லாமே பார்த்துட்ருக்கேன், நிறைய பேஜஸில் பார்த்துட்ருக்கேன். அதனால் எதுக்குமே நான் பொதுவாக பதில் சொல்ல மாட்டேன், டைப் பண்ண மாட்டேன் நான் எதுக்குமே, ஏன்னா அதிகமாக நான் ஃபேஸ்புக் வர்றது கிடையாது. ஸோ இன்றைக்கி அதனால் அது எல்லாத்துக்கும் மை தாட் ஐ மேக் இட் அப் பை பீங் ஆன் லைவ் அண்ட் ஆன்சர் ஆல் யுவர் க்வெஸ்சன்ஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக நம்மளோட பேஜில், நெஞ்சு மறப்புதலை பேஜில் அண்ட் ஷரண்யாவோட பேஜில் இருக்க எல்லாருக்கும் ஐ வுட் லைக் டு மேக் அ பாயிண்ட் தட் அண்ட் யா ஐ எம் அவைலபிள் ஹியர். நீங்கள் என்ன க்வெஸ்சன் கேட்கணுமோ, என்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லலாம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுவேன். ஸோ அண்ட் யா, முக்கியமாக நம்மளோட குரூப்பில் இருக்க சில பேரெல்லாம் நிறைய எனக்கு ஞாபகத்தில் இருக்க, லைக் பாமா மேம், அப்புறமா எலிசபெத் அப்படின்னு ஒருத்தவங்க. உங்கள் ரெண்டு பேரும் தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு இருந்ததுன்னா என்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி அன்பரசி ஐ திங்க், அப்புறமா சாரி நான் நிறைய பேரை மறந்துட்டேன். ஆக்சுவலாக வரும்போது இதெல்லாமே ஞாபகம் வச்சுட்டு வரணும்னு நினச்சேன். ஸோ உங்கள் பேரெல்லாம் எனக்கு விடுபட்டிருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தனித்தனியாக உங்கள் பேர் சொல்லி தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எப்போது மறுபடியும் நியூஸ் வாசிக்க வருவீங்க? ஓகே, பேக் டு கண்மணிஸ் க்வெஸ்சன்ஸ். நியூஸ் வந்து ரொம்ப பிடிச்சமான வேலை. ஸோ வரணும், கொஞ்ச நாள் கழித்து இது போர் அடிச்சிச்சு அப்படின்னா ஒருவேளை அங்கே வந்துடுவேன். இல்லை எப்போவுமே வேலை இருக்கையா, அங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அங்கே ரொம்ப சந்தோஷமாக வேலை செஞ்சேன். ஸோ அங்கேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டிங்க வந்திருக்கேன், இன்றைக்காவது நல்ல வாய்ப்பு அமைஞ்சதுன்னா நிச்சயமாக நான் ரொம்ப சந்தோஷமாக நியூஸ் படிக்க வந்துடுவேன். ஸோ யோ சோ ப்ரிட்டி, ஹாய் அக்கா, ஹாய் ஹாய் ஷரண்யா, டெல் மை நேம் சாதன். ஓகே சாதன், யோ சோ ப்ரிட்டி. ஸோ வென் கம்மிங் சிங்கப்பூர், வினோத்குமார். சிங்கப்பூர் தானே வந்துடலாம், ஏதாவது வாய்ப்பு அமைஞ்சிருந்தால் நிச்சயமாக சிங்கப்பூர் வந்துடலாம். ப்ளீஸ் ரீட் திஸ் மெசேஜ், டெல் மை நேம். தயவு செஞ்சு டெல் மை நேம் கேட்காதீங்க. இவ்வளோ நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன் ஃபேஸ்புக்கில். ஸோ சதன் வெற்றி, உங்கள் பேர் சொல்லியாச்சு. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சிவா. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு நான் இப்போ பேசுகிறது கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய், யூ லுக் கியூட், செம ஆக்டிங். ஐ தேங்க்யூ, தேங்க்யூ. Is watching. Okay, where do you get this charisma? இல்லைங்க, இந்த ஃபேன்சி கடையில் வாங்க முடியும். ஐ திங்க் கரிஸ்மா அப்படின்றத விட ஹாப்பி ஃபேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு நிறைய சிரிக்கிறவங்க, நிறைய படிக்கிறவங்க பிடிக்கும். நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில், எனக்கு அதை தாண்டி நிறைய சிரிச்சுட்டே இருக்கவங்கள ரொம்ப பிடிக்கும். சிரிக்கிறது அப்படின்றது மனுஷங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்க, இயற்கை கொடுத்துருக்க ஒரு பெரிய பரிசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் மற்ற விஷயங்கள், மற்ற புறாவோ பறவையோ விலங்கோ எவ்வளோ அழகாக இருந்தாலும் அதால் சிரிக்க முடியுமா தெரியல. அதனால் நம்மளால் மட்டும்தான் சிரிக்க முடியும், அதனால் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானும். நீங்களும் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் சிரிங்க, மற்றவங்களையும் சிரிக்க வைங்க, சந்தோஷமாக இருங்க. கண்மணி இஸ் ஆக்டிங் இன் எனம், லவ் யூ லோட்ஸ். தேங்க்யூ ரேவதி, தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட். ஓகே, ஸோ வேறு ஏதாவது கேள்வி கேட்கலாம். நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே லைவ் முடிக்க முடியாது. ஸோ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைவ் வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பிரேக்கு தான் நடுவில் வந்திருக்கேன். ஸோ ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். ஸோ பை த வே, எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக இது மண்டே மார்னிங்கில், ஐ அம் நாட் ராங். ஸோ எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மண்டே மார்னிங்? யூ ஆல் மஸ்ட் பி வெரி பிஸி ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் டைம் வித் மீ ஆன் திஸ் பிஸி ஈவினிங். உங்கள் டப் வாய்ஸை விட உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு.
தேங்க்யூ. சாரி, எனக்கு எனக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நன்றி, என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கு. ரெண்டாவது எல்லாருக்குமே சாரி ஃபார், நானே டப் பண்ணணும் நிறைய பேர் கேட்குறீங்க, என்னால் டப்பிங் பண்ண முடியல. பிரச்சனை என்னென்னா அவைலபிலிட்டி. இந்த சீரியலில் நிறைய சீன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க, சீரியல் அப்படின்றதுனால மாதத்தில் பாதி நாள் ஷூட்டிங் இருக்கும். அதனால் டப்பிங் உடனே உடனே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ப்ராக்டிக்கலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஒரு சீன் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ நம்ம நம்மளுக்கு ஷெடியூல் இருக்கும், ஸோ அதை முடிச்சுட்டு அங்கே போக முடியாது. அதனால் நம்மளால் ஒரு சீன் வெயிட் பண்ணி நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான பாட்டில் நெக்ஸ்ட் வேணாம் அப்படின்றதுனால டப்பிங் வேணான்னு முடிவு பண்ணாங்க. பட் எனக்கு அது சான்ஸ் அமைஞ்சா, வாய்ப்பு கிடைச்சா, நிச்சயமாக என்னோடய இந்த கேரக்டருக்கு நான் குரல் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக. அட் ஆஃபீஸ் ஓகே அகேன், யாரெல்லாம் ஆஃபீஸில் இருக்கீங்க? செந்தில் ஆஃபீஸில் இருக்காரு, இப்போது ஷூட்டில் இருக்கீங்களா? ஆமாம், பார்த்த தெரியலையா, பாருங்கள் குங்குமம் தாலியெல்லாம் போட்டுட்டு விக்ரமோட சீன் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் சத்யா அக்கா, அம்மா கேட்க சொன்னாங்க ரேவதி. சத்யாக்கா என்ன பண்ண முடியும், சத்யாக்கா வந்து பாவம் அவங்களோட தரப்புலேருந்து அவங்களோட காதலுக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. என்னால் சத்யாக்காவோட என்ன பண்ண, விக்ரமாவது லவ் பண்ண முடியும், என்னால் சத்யாக்கா கிட்ட சண்டை மட்டும் தான் போட முடியும். ஸோ சண்டை போட்டுட்ருக்கேன், ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன் சத்யாக்கா கிட்ட விக்ரம்காக. அம்மா கிட்ட சொல்லிடுங்க. செம்பருத்தி நாடகம் சூப்பர் பா, செம்பருத்தி நாடகத்தை பற்றி இங்கே வந்து சொல்கிறீங்க. எனிவேஸ், செம்பருத்தி டீமில் யாராவது பார்த்தா நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக செம்பருத்தி நான் பண்ண வேண்டியது கேட்டிருந்தாங்க, ஆல்மோஸ்ட் பண்ண வேண்டியது, அப்புறம் இது கமிட் பண்ணிட்டேன். தேங்க்யூ எனிவேஸ், நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். போல்ட் ஆக்டிங்கா, தேங்க்யூ. அமித் ப்ரோ இல்லையா? அமித் இருக்காரு, அமித் ஷார்ட்ல இருக்காரு, நிச்சயமாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொல்லிடுறேன். நியூஸ் 18 மறுபடியும் பார்க்க காத்துட்டு இருக்கு. ஓகே, நான் எப்போவுமே நியூஸ் 18 பார்த்துட்ருக்கேன், எனக்காகலாம் நியூஸ் 18 பார்க்காம காத்துட்ருக்காதீங்க. நல்ல சேனல், நியூஸ் எப்போவுமே நல்லது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். அர்ஜுன் எப்போது என்ட்ரி ஆகிறாரு சொல்லக்கூடாது, ஏன்னா எனக்கே தெரியாது, டைரக்டர் சொல்லலை, அதனால் எனக்கு தெரியாது. ஹாய் சரண்யா, கோ பேக் டு ஹோம். லக்ஷ்மி, போகலாம், டைரக்டர் பேக்கப் சொன்னாருன்னா ஓடி போயிடுவேன். ஸோ அமித் லைவ் வர சொல்லுங்கள். ஓகே, சொல்லிடலாம். ஆக்சுவலாக அமித் இப்போது வந்துடுவார்னு நினைக்கிறேன், வந்தாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லைவ் கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ ஹலோ தேர், லவ் ஃப்ரம் சிங்கப்பூர். ஏ, ஆக்சுவலாக நிறைய பேர் சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ண பேசுகிறீங்க, எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓ மை காட், சரண்யா, அந்த சீரியலை உங்களை வச்சு தான் பார்க்குறேன், இப்போ அம்மத்து உங்களை தேடி வராரு. ஓகே, ஏ யாருன்னு பார்க்கல நான். சரி, யோர் நேட்டிவ், மை நேட்டிவ் இஸ் பாண்டிச்சேரி. ஐ லவ் யூ ஆக்டிங். ஆக்சுவலாக நல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன், நான் தமிழ் பொண்ணு சரண்யா துராடி அப்படின்றதோட அர்த்தம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். சரண்யா துராடின்றது, துராடின்றது என்னோடய தாத்தாவோட பேர், எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு சிறு தெய்வத்தோட பேர். என்னோட அப்பா பேர் சுந்தராஜ் துராடி. ஸோ நான் சரண்யா துராடி சுந்தராஜ் தானே. ஸோ சரண்யா துராடி இந்த பேர் கேட்டுட்டு நிறைய பேர் இந்த ஊர் பொண்ணு இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப ரொம்ப இந்த ஊர் பொண்ணு தான், தமிழ் பொண்ணு தான், தமிழ் பேச தெரிஞ்ச பொண்ணு தான். ஸோ அந்த ஊர் பாண்டிச்சேரி, பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில், படித்தது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை. ஸோ என்ன கேட்டால் பக்கா மெட்ராஸ் பொண்ணு, மெட்ராஸ் தமிழ் தேர் பேசுகிற பொண்ணு. சரண்யா, வி வாட்ச் யுவர் சீரியல் ஹியர் இன் சிங்கப்பூர் போல்ட். அண்ட் மறுபடியும் சிங்கப்பூர், தேங்க்யூ சிங்கப்பூர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். ஓகே ஓகே சிஸ், டேக் கேர், தேங்க்யூ. டேட் ஆஃப் பர்த் அக்டோபர் 22nd. ஐஎம் எனக்கு ராசியில் நம்பிக்கை இல்லை, நிறைய பேர் கேரக்டர் வச்சு சொல்லுவாங்க. ஸோ ஐஎம் ஐ திங்க் ஐஎம் ஸ்கார்பியன். எப்போ மூவியில் நடிக்க போகிறீங்க யமுனா? யமுனா ஹாய், படத்தில் நடிக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை யமுனா. சீரியல் பாருங்கள், சந்தோஷமாக நான் நடிக்கிறேன். ஸோ ஹாப்பியாக பண்ணுற ஒரே ஒரு விஷயம் இப்போதைக்கு இதுதான். ஸோ இது எனக்கு தெரிஞ்சது என்னவோ அதை வச்சு அது வரைக்கும் நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆக்சுவலாக நான். ஸோ வேறு எதுவுமே நான் யோசிக்கல. யூ லுக் லைக் சிஸ். ஓகே, டெல் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட், நெஞ்ச மறுப்பதலை பற்றி.
நெஞ்ச மறுப்புதலை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாத்துட்டு இருக்கவங்க அக்கா தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் சீரியலை வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனதுக்கு இவ்வளோ ட்ரெண்டிங்லேயே வச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் வந்து எடுக்கும்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்தது ஏன்னா இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தைரியமான பொண்ணு பொதுவாக சீரியலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க இல்லை தியாகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒன்று அழுவாங்க இல்லை தியாகம் பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் இந்த சீரியலில் பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் தைரியமாக பேசுவா மனசில் பட்டதை பேசுவா பிரச்சனைகள் இருந்தால் அவளோட பிரச்சனைக்காக ஷீ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஹர் செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ் அவளை சுற்றி இருக்கவங்களோட பிரச்சனைக்காகவும் அவளுக்காகவும் யாரோ ஒருத்தவங்க ஒரு ஹீரோவோ இல்லை வேறு யாரோ வந்து நம்மளை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணாமல் ஒரு மிராக்கிள்காக வெயிட் பண்ணாமல் அவளே இறங்கி நின்று அவளோட லைஃப்க்கு என்ன தேவையோ அதை வந்து அவள் ஜெயிச்சுப்பா ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டருவா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் முதல்ல இந்த சீரியல் எனக்கு நான் கமிட் பண்ணதுக்கு முதல் காரணம் இந்த ப்ராஜெக்டோட கதை அண்ட் அதே மாதிரி முக்கியமான காரணம் என்னோடய டேரக்டர் ரொம்ப தைரியம் கொடுத்து இது நிச்சயமாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்ததை விட அதிகமான ஒரு ரெகக்னிஷன் தேடி கொடுத்துருக்காரு ஸோ இது ரெண்டு தான் எனக்கு என்னோடய மைண்டுக்கு வர்றது சீரியலை பொறுத்த வரைக்கும் பேசும்போது உங்களுக்கு தான் விஜய் அவார்டா அப்பா சதன் வெற்றி ஓ தேங்க்யூ ஸோ மச் ஆனால் அகேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்புனால சொல்கிறீங்க அவார்ட்ஸில் பெரிய நம்பிக்கை எனக்கு இல்லை அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு அவார்ட்ஸில் பெரிய நம்பிக்கை இல்லை படங்கள் நடிக்கணும் அது இல்லாமல் எனக்கு சக்ஸஸ் அளவு நம்மளோட வெற்றியோட அளவில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அது வந்து வெற்றியோட அளவு என்னென்னா நம்ம இது வந்து இன்றைக்கி நான் வெற்றி இப்போ இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை இதை நான் செஞ்சுட்டேன்னா வெற்றி அப்படின்னு நினச்சா அதுதான் நம்மளோட சக்ஸஸ் இப்போ வயசானவங்களுக்கு அப்போ இந்த மாடி படிக்கட்டு மட்டும் நான் கரெக்டாக ஏறிட்டேன் அப்படின்னு நினச்சாங்க முட்டி வழியை க்ராஸ் பண்ணிட்டேன்னு நினச்சா அது அவங்களோட வெற்றி அந்த மாதிரி எனக்கு வந்து இன்னைக்கு டாஸ்க் இன்றைக்கி நான் இத்தனை மணிக்குள்ளே இது வந்து அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுதான் என்னோட பர்சனல் சக்ஸஸாக நான் நினைப்பேன் ஸோ ஐம் நாட் திஸ் பர்சன் ஹூ பெருசாக இது வந்தால் தான் வெற்றி அது வந்தால் தான் வெற்றி நான் இன்றைக்குமே நினைக்க மாட்டேன் ஸோ அதனால எனக்கு அவார்ட்ஸில் பெரிய நம்பிக்கை இல்லை ஆனால் உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படியே ஏதாவது கிடைச்சாலும் உங்களை நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் நீ ஐயோ அவர் அன்றைக்கி சொன்னார் இல்லை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லாம் ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக இன்னும் ஒரு மணி நேரம் நினைக்கிறேன் ஐம் நாட் ராங் இன்னொரு இல்லை இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் சீரியல் தொடங்க போது ஸோ உங்கள் எல்லோரையும் அதுக்கு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல குட் ஆக்டிங் கீப் அப் த குட் ரோல் ஓகே நாட் லைக் நார்மல் ட்ராமா சீரியல் ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆகுறீங்க ரியல் லைஃப்லையும் அப்படி தானா ரியல் லைஃப்பில் கொஞ்சமாக கோபம் வரும் ஆனால் ரியல் லைஃப்பில் சீரியல் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக சிரிச்சிட்டு இருப்பேன் நான் நினைக்கிறேன் ரியல் லைஃப்பில் சீரியலை விட கொஞ்சம் அதிகமான வேலை கொஞ்சம் அதிகமாக பேசுவேன் அப்புறமா டாக்டர் கிடையாது நான் ஜேர்னலிஸ்ட் ரியல் லைஃப்பில் அப்புறமா வேறு என்ன டிஃப்ரென்சியேஷன்ஸ் ஏன்னா ரியல் லைஃப்பில் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் டாக்டருக்குள்ளே புக்ஸ் நிறைய படிப்பேன் கோவம் வரும் ஓரளவுக்கு ஆனால் அந்தளவுக்கு வருமா தெரியல எனக்கு ரியல் லைஃப்பில் சுற்றி இருக்கவங்ககிட்ட தான் என் அம்மாக்கிட்ட தான் கேட்கணும் ப்ராபப்ளி சே ஹாய் டு மீ ஹாய் அப்துல் யூ லுக் லைக் மை டீச்சர் ஹூ பென்ச் மீ ஓகே ஹோப் யூ கெட் விஜய் அவார்ட்ஸ் திஸ் டைம் ராஜேஸ்வரி ஹை தேங்க்ஸ் ராஜேஸ்வரி தேங்க்ஸ் தட் வாஸ் வெரி நைஸ் ஆஃப் யூ ஓகே எல்லோருமே நிறைய காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஐ திங்க் நிறைய பேரோட க்வெஸ்சனுக்கு இன்றைக்கி நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு ஸோ இன்றைக்கி இந்த லைவ் முடிச்சுக்கலாம் ஃபேஸ்புக் கண்மணிஸ் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப பெரிய தேங்க்யூ இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் முடிஞ்சால் அமுத்தி இப்போ வந்தாருன்னா அமுத்தியும் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஷார்ட் லைவ் நான் வந்து பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் கமீஸ் பாய்